கனலிக்கம்மா கலுங்கி. இப்போ எங்கனையெல்லாம் வந்து நெல் காய வச்சு வச்சுருக்காங்க, பூமி எடுத்து எடுக்காமல் அந்த மாதிரி இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்மா வந்து வெறிச்சோடி கிடக்கு. இந்த கம்மா ஆரம்பி 25 வருஷம் ஆகுது. இந்த கம்மாயோடைய நீர்ப்பாசனத்தில் தான் அந்த மணலி வயல் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ 25 வருஷமாக இது வந்து காஞ்சி தான் கிடக்கு, தண்ணி கிடையாது. அது ஏதோ 1-2 கிணறுகள் அதை வச்சு தான் அதில் வந்து போர் போட்டிருக்கா. கொஞ்சம் தான் அதில் தண்ணி இருக்குது, அதை வச்சு ஒரு சிலர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வறட்சி தான். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்நாடி தாலுகாவில் இருக்கிற கட்டுக்குடுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் மணலி மணலிக்கம்மாயுடைய வயல்கள். மாடு வச்சிருக்கிறோம், அந்த 2 மஞ்சரட்டு மாட்டுக்கும் இந்த விவசாயத்தில் உள்ள கொடியே மாற்றி போடுவோம், அது எங்களுக்கு உழுகும். எங்களுக்கு மஞ்சரட்டு மாட்டுமானாலும் ரொம்ப ஆதாயம் உண்டு. வந்து இப்போ மழை பெய்யாம கொடி வந்து தளர்ச்ச இல்லை, வெறும் தளவே இல்லை, வெறும் கொடிதே இருக்கு. இதை வந்து ஒரு கட்டு கொடி வரும். எங்கள் மாட்டுக்கு இதுகளுக்கு தான் வச்சுக்கிடுவோம். 2 மஞ்சரட்டு மாட்டுக்கு தான் இது வச்சுக்கிறது. எவ்வளோ நாளைக்கு வரும் அந்த கொடி? 1 மாதத்துக்கு வரும், 30 நாளைக்கு தான் வரும். 2 மஞ்சரட்டு மாடு நிற்கிது. பேசுங்க. ஆமாம், கடலை போட்டிருக்குறோம், போட்டு விவசாயம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குதுன்னா 10 பேர் இதில் விவசாயத்தில் மழை இல்லை, தண்ணி இல்லாமல் விவசாயம் போட்டால் எப்படி பிடுங்குறது? இதை வெட்டி எடுக்கவே 10 பேர் ஆகுது. கூலி 1 நாளைக்கு 200 ரூபா சம்பளம். அப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை. பிடிச்சிக்கிட்டு வெள்ளாமல் போட்டால் அது கூலிக்கு பத்துது இல்லை. இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குது, வேறு என்ன செய்கிறது? இப்போ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? எத்தனை நாள் ஆச்சு இது விளைய வச்சு? இது வந்து 40 நாள் ஆயிடுச்சு. 60 நாளாக மொத்தம் 60 நாள் இது போடுறதுக்கு. 3 மாதம் 90 நாள் ஆகுது போட்டு. இன்னும் கடலை பருப்பு வந்து 1 படி பருப்பு வந்து கிலோ கணக்கில் சொன்னாத்தையும் அவங்களுக்கெல்லாம் புரியும். 1 கிலோ வந்து 180 ரூபா 1 கிலோ பருப்பு. விதைக்கிற பருப்பு 180 ரூபா. இந்த காட்டுக்கு எத்தனை கிலோ வேணும்? இந்த காட்டுக்கு வந்து 600 கிலோ வருமா தம்பி? 100 படி பருப்பு, படி கணக்குக்கு 100 படி. 100 படி பருப்பு போடணும். உழுகுறதுக்கு நீங்கள் ஏற்காலப்போ கொண்டு தான் உழுகுறீங்க? டிராக்டர் தான் விட்டு உழுகுற. டிராக்டர் விட்டு உழுதிய? ஒரு உழவுக்கு வந்து 8000 ரூபா வருது. இப்போ இதுக்கு எத்தனை உழவு? 2 ஏக்கருக்கு 8000 ரூபா உழவு கூலி வருது. உழவு கூலி. இப்போ இதில் இப்போ வந்து விளைச்சா கம்மிங்கிறியா? கடலை ரொம்ப வைக்கலை. 2-1 தான். இப்போ இதில் வந்து எவ்வளவுக்கு வரும், எத்தனை படி பருப்பு வரும்? இதில் வந்தால் வந்தால் என்ன ஒரு 100-150 கிலோ வரும் பருப்பு. அவ்வளோதே வரும். இப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துருக்கீங்க? நேற்று வந்து 8 பேர் வேலை ஆத்துருக்குறோம். இன்னைக்கு வந்து 7 பேர் வேலை ஆக்குறோம். இதுக்குல 2 1 இதில் இதுதான் 1/2 ஏக்கர் கூட இன்னும் பிடுங்கலை. இது எத்தனை நாள் ஆகும் இதெல்லாம் முடிக்கிறது? இதை முடிக்க 2 வாரம் ஆகும். 2 வாரம் ஆகும். 2 வாரம் ஆகும். இப்போ நீங்கள் உழுகையில் எத்தனை பேர்? உழுக வந்து ஒரு விட்டு பருப்பு போட்டால் 4 ஏர் 8 ஏர் செல்லும். 8 ஏருக்கு எத்தனை பேர் வேலை ஆகுதியா? 8 ஏருக்குன்னா 2 ஒரு ஆள். அப்போ 2 ஏருன்னா 2 பேர், 4 பேர், மாடு 4, 8 பேர் மொத்தம். 8 பேர். அது எத்தனை நாளைக்கு மொத்தம் பார்த்தியா? 3 நாளைக்கு போடணும். 3 நாளைக்கு போடணும். 3 நாளைக்கு. கொஞ்சம் மழை கொஞ்சம் ஓரளவுக்கு விழுந்தோடனே உழுதுட்டு போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மழை வந்து பேஞ்சாத்தையும் போச்சு, பயிலாம் இல்லை. பேஞ்சு வந்தால் நல்லா வரும். இது இல்லைன்னா பிடித்தேன், 1-2 4 கடலை தான் வைக்கேன். ரொம்ப விவசாயிகளுக்கு நட்டம் தான். நீங்கள் ஏதோ குடும்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கனால? நாங்கள் எங்கள் வீட்டு குடும்பம் ஒரு 10 பேர் இருக்கிறோம். அதனால நாங்கள் பார்க்குறது எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறோம். ஏன்னா இந்த வேலையை தவிர உங்களுக்கு தெரியாது? தெரியாது. வேறு எதுவும் தெரியாது? வேறு எதுவும் வேலையும் தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கடலைக்குடி. இது அவங்களுடைய மாட்டுக்கு அவங்க காட்டிலேருந்து கொண்டு போகிறாங்க. தலை சுமையை தான் கொண்டு போகணும்.
இப்போ நீங்கள் பார்க்குற காடு வந்து வெங்காயம் பச்சை மிளகா, வெங்காயமும் பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க. இது வந்து வெங்காய கண்ணு, பக்கத்தில் தெரிகிறது வந்து பச்சை மிளகா. மல்லிகைப்பூ செடி, மல்லிகைப்பூவில் மிளகா கண்ணு, அதில் தெரியுதா க்ரீன் சில்லி. இதில் வந்து வெங்காயம் தூரில் இருக்கும். இதெல்லாம் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து ஊடு பயிராக பாவிருக்கிறாங்க. இது வந்து பாசி பயிறு, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து ஊடு பயிராக நட்டிருக்காங்க. இந்த காடு ஃபுல்லாக அங்கங்கே வந்து நட்டிருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு காடுகள் எல்லாமே இருந்துச்சு. இது கூட முன்னாடி இது எங்கள் ஐயாவோடது தான், நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் அந்த எங்களுக்கு எந்த நிலமும் இல்லை, நாங்கள் பார்க்குறதுல, அதனால் எங்களுக்கு இதில் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில் வரும்போது.